ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லீ சமையல். சோளா பூரி சென்னா மசாலா இது ரெண்டு தான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். இது ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. வாங்க, இதை எப்படி செஞ்சோம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வீடியோல போய் பார்க்கலாம். ரவை ஒரு கப், கோதுமை மாவு கால் கப், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சி ஜார்ல ரவைய முதல்ல நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்ப நாம இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இந்த ரவையில இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ரவை நல்லா ஊறட்டும். ரவை கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டுங்க. பாருங்க, ரவை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப நாம இதுல பூரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கால் கப் எடுத்து வச்சோம் இல்லையா கோதுமை மாவு, அதுவும் சேர்த்து இப்ப இத நல்லா நம்ம பூரி மாவு மாதிரி பிணையணும். பூரி மாவு பதத்துக்கு நல்லா இப்ப இத பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸ்பூன் எண்ணெய் மேல ஊத்தி மாவு காயாம இருக்க தடவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ சென்னா மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கோம், அதை இப்ப நான் இதுல சேர்க்கிறேன். கொஞ்சம் இது வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல நம்ம சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இப்ப நம்ம இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள். இந்த 4 பொடியுமே நாம இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை நாம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நாம இத அரைக்கணுங்க. நல்லா ஆறட்டும். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது முதல்ல ஒரு பாதி இத அரைய அரைச்சுக்கணும். பாருங்க, பாதி அளவு அரைச்சிருக்கோம். இப்ப நாம இதுல சுண்டல், வெள்ள சுண்டல் கடலைய வந்து ஊற வச்சு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 7 விசில் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்ப இதுல இருந்து ஒரு பாதி அளவு எடுத்து இந்த மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட அரைச்சிட்டு வந்துடலாம். பாதி போட்டா போதும், பாதி அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நைஸா ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமா கருவேப்பிள்ளை, பாருங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நாம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா இந்த மசாலாவை, இதுல நாம சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை தான் நான் இதுல ஊத்துறேன். மசாலா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஏற்கனவே வதக்கி இருக்கோம், ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஒரு கொதி மட்டும் வந்தா போதுங்க. கொதி வருது பாருங்க. இப்ப நாம இதுல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீதி சென்னா சுண்டல் கடலை, அதை இதுல நாம இப்போ சேர்த்துடலாம்.
சென்னாவும் சேர்த்து நல்லா கலந்து நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதுங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. இப்ப நாம இதுல கொத்தமல்லி தலையை தூவிடலாம். அவ்வளவுதாங்க, சென்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்ப இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய உருண்டையா தான் எடுக்கிறேன் இன்னைக்கு. உங்களுக்கு சின்னதா வேணும்னா நீங்க சின்னதா கூட எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் பூரி தேய்க்கிற மாதிரி மாவு போட்டு இந்த உருண்டையை வச்சு நம்ம தேய்ச்சுக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு பெரிய பூரியா தான் நான் போட்டிருக்கோம். நீங்க வேணும்னா சிறுசா கூட போட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடா இருக்கு. இப்ப நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை இதுல நாம போட்டுடலாங்க. மெதுவா போடணும், பெரிய பூரியா இருக்கு. இப்ப நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம். பூரி ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. பூரி நல்லா ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு. இப்ப நாங்க இத ஒரு தட்டுல எடுத்து வைக்கிறேன். சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய சோளா பூரி. பாருங்க ரொம்பவே சூப்பரா நம்மளோட ரவை கோதுமை பூரியும் சென்னா மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.